إن الحمد لله الذي خلق الإنسان علمه البيان ظاهر الذنب وباطن الكون شديد العقاب للصوت. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير. وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته وأمينه وأرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العزى ولوى به بعد الشتى. فصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث للأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ألم آتكم وأنتم ضلالا فهداكم الله بي. أو كما قال عليه الصلاة والسلام. அருளாளரும் நிகழ்ந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் சபை நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நீடூர் நெய்வாசல் ஜமாஅத்தார்கள் மற்றும் ஜாமியா உஸ்மானியா ஹுதா அரபு கல்லூரியினுடைய நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற 13 ஆண்டு மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி 6வது நாளான இன்றைய தினம் மிக சிறப்பாக சீருடன் தந்தையுடன் மக்களின் பேராதரவுடன் நல்ல துவாவுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மீலாது விழா தொடர் நிகழ்ச்சியின் 6வது நாளான இன்றைய தினத்தில் சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வை தலைமையேற்று ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற தங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஜாமியாவினுடைய நாங்களுடைய கண்ணியத்திற்குரிய சுதரசத்தவராக
மிகவும் மரியாதைக்குரிய ஜாமியாமியுடைய தங்கை மிக்க உஸ்தாதுமார்களே, தன்யத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தங்கை மிக்க ஆளும் பெருமக்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உரையை துவங்கும் முன் துவக்கமாக என் சலாமை கூறி துவக்கம் செய்கிறேன். அத்தலாம் அழகும் வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற ஒரு சபையில உங்களோடு நல்லதொரு தலைப்பிலே வேந்தர் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஞ்ஞான சிந்தனை என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கான நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கும் ஜாமியாவினுடைய உத்தரவாளர்கள் நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறியவனாக எனது உரையை துவக்கம் செய்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது ஒரு தடவை செலவாக சொன்னால் அல்லாஹ் அவர் மீது பத்து தடவை செலவாக்கு சொல்லுவான், அருள் புரிவான் என்று சொன்னார்கள். மஜ்ஜல்லா அழகிய மிரட்ட மரலா நூறு தடவை செலவாக்க ஓதினால் உங்களின் நூறு தேவைகள் அல்லாஹுவால் நிறைவேற்றி தரப்படும், அதிலே 70 ஆகிரத்தினுடைய தேவைகள், 30 துன்யாவினுடைய தேவைகள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் மீது 500 தடவை நீங்கள் செலவாக்க சொன்னால் ஒரு காலத்திலேயும் வறுமை அவர் வாழ்க்கையை தொடாது, வறுமையிலிருந்து வெளியே வந்துருவார் நாங்கள் செல்லமா சொன்னால் என் மீது 1000 தடவை செலவாக்க வருகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் மூத்திற்கு முன்னால் அவருக்கான சொர்க்கம் காட்டப்பட்டு ரூஹு பிரியும் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். செலவாத்துக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகப்படுத்துகிறோமோ அதன் மூலமாக பாக்கியம் பெறுவதும் பயன் பெறுவதும் நாம் தான் என்பதை எனக்கு முன்னால் பேசிய சகோதர மௌலவி அவர்கள் அழகாக இங்கே குறிப்பிட்டார்கள். கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய அசரத் பிறந்ததே அவர்களும் அது சம்பந்தமாக குறிப்பிட்டார்கள். எனவே இது போன்ற சபைகள், இது போன்ற மஜ்லிஸ்கள், வாய் நிறைய கல்வி நிறைய செலவாத்துக்களால் சபைகள் நிறைக்கப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு செலவாத்துக்களை அதிகம் அதிகமாக நாம் ஓடுவோமோ அதுதான் இந்த சபையினுடைய பழக்கத்தின் பாக்கியம். செலவாத்துக்களை கல்விலே சுமப்பதற்குத்தான், நாமுகளில் செலவாத்துக்களை கொண்டு நாமுகளை கண்ணியப்படுத்துவதற்குத்தான் இது போன்ற மஜ்லிஸ்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே செலவாத்துக்கள் நீங்கி இருக்காத நடக்க இருக்கிற மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மரியாதைக்குரிய அனந்தகுமார்களுடைய விருப்பம். எனவே இது போன்ற மஜ்லிஸ்களில் தொடர்ந்து பேசப்படுகிற பொழுது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுதெல்லாம் செலவாக்குகள் உங்களுடைய ஞாபகங்களில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சுதந்திரமாக நான் வசியத்து செய்தவனாக
ஆரம்பமாக நான் இதை உங்கள் கவனத்திற்கு தந்தவனாக பெருமக்களே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஞ்ஞான பார்வை சமகாலம் என்பது எப்படியான காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அறிவியல் வளர்ச்சி எத்தனை உச்சத்தை கொண்டிருக்கிறது நாளுக்கினால் அறிவியல் தளத்தில் அறிவு வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறது சமூகம் மிக வேகமாக எல்லா துறைகளிலும் அறிவு சார்ந்த துறைகளில் விஞ்ஞான சார்ந்த துறைகளில் கண்டுபிடிப்புகளில் புதிய புதிய தொழில்நுட்பங்களில் அறிவியல் வளர்ச்சி நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் சமகால நேரத்தில் இப்படியான தலைப்புகள் என்பது ஏன் என்பதை கருத்திலே கொண்டுத்தான் நாம் எத்தனை விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தை சொற்றாலும் அறிவியல் வளர்ச்சியை எந்த வளர்ச்சியை சொற்றாலும் அந்த வளர்ச்சிக்கான அடிப்படையை இஸ்லாம் தான் எழுதியிருக்கும் அதற்கான அஸ்திவாரத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக தெளிவாக அதை வரையறுத்து சொல்லியிருப்பார்கள் என்பதை ஒரு முஸ்லீம் நம்புகிறார் நம்ப வேண்டும் அதுதான் சரியான பார்வையும் கூட விஞ்ஞானம் குறித்தும் அறிவியல் வளர்ச்சி குறித்தும் நிறைய ஆர்வத்தோடு படிக்க ஆசைப்படுகிற பெருமக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஏதோ அரபுலகத்தினுடைய பழமையான ஒரு சமூகத்திற்கு மத்தியில் உட்கார்ந்து ஏதோ பழமையான விஷயங்களை பேசிட்டு போயிருக்காங்க என்று நினைத்துவிடக் கூடாது சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் அந்தந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ எவ்வளவு தேவையோ எப்படி புரிய முடியுமோ எப்படி விளக்க முடியுமோ எப்படி அமல் செய்ய முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரி பெருமக்களும் அறிமாக்களும் இமாம்களும் அறிஞர் மக்களும் சிறை சார்ந்த நிபுணர்களும் அந்த ஹதீஸ்களை அவர்கள் காலத்திற்கு தகுந்த மாதிரி தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் சுருக்கமாக சொல்வதானால் குர்ஆனும் சரி சாஹிபுல் குர்ஆனும் சரி குர்ஆனும் சரி இந்த வார்த்தையை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குர்ஆனும் சரி அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எல்லா காலகட்டத்திலேயும் அவர்கள் அப்டேட்டாக தன்னை ஆக்கிக் கொண்டே இருப்பார் எத்தனை காலங்கள் கடந்து வந்தாலும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் குர்ஆனுடைய கருத்துக்களும் சரி சரணாலய சட்டத்தினுடைய சுண்ணாக்களும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால குர்ஆனுடைய ஆயத்துக்களை ரசூலுடைய வாழ்க்கையை வச்சு நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நூற்றாண்டுக்கு என்ன தேவையோ அந்த கருத்தை தரும் இந்த 21 நூற்றாண்டுல நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த நூற்றாண்டுக்கு என்ன தேவையோ அந்த கருத்துக்களை தரும் அவங்க என்ன அர்த்தம் சொன்னா அறிவியல் வளர வளர அறிவு வளர்ச்சி வளர வளர விஞ்ஞானம் வளர வளர குர்ஆனும் ஹதீஸிற்குமான அறிவியல் கண்ணோட்டங்கள் நம் அறிவுக்கு தெளிவாக ஆரம்பிக்கும் இப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவுகோல்கள் என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான் எந்த காலகட்டத்திலேயும் குர்ஆனும் ஹதீஸும் எக்ஸ்பரி ஆகாது அது அப்டேட் ஆகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பின்னால நிறைய குழப்பங்கள் வரும் அப்படின்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க மல் மக்ரஜு மின்ஹா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி பின்னால நிறைய குழப்பங்கள் வந்தா நாங்க அதுல இருந்து வெளிவரதுக்கு என்ன செய்யணும் கேட்டாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நாங்க என்ன செய்யணும் பில்லாலி சொன்னாங்க கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தையை சொன்னாங்க நபஉமா கபுலகும் வகபருமா பாகலகும் வஃபத்லுமா பைனகும் குர்ஆன் என்பது கடந்த கால செய்தியை வைத்திருக்கிறது எதிர்கால செய்தியையும் வைத்திருக்கிறது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமகால பிரச்சனைகளுக்கும் தீர்வு வைத்திருக்கிறது என்று சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் முக்காலத்திற்கும் பொருந்தி போகிற கருத்துக்களை குர்ஆன் வைத்திருக்கிறது அந்த குர்ஆனை இந்த உம்மத்திற்கு சொல்ல வந்தவர்கள் வாழ்க்கையின் மூலமாக வடிவமைத்து தந்தவர்கள் குர்ஆன் எப்படி அப்டேட் ஆக இருக்குமோ முக்காலத்திற்குமான கருத்துக்களை வைத்திருக்குமோ சாஹிபுல் குர்ஆனும் அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்களும் அப்படித்தான்
எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் செல்லாரை சொல்லத்தினுடைய ஒரு சுண்ணத்து அது எக்ஸ்பெரி ஆகாது. இருபதாம் நூற்றாண்டுல அமெரிக்கால நடந்த ஒரு ரிசர்ச் நியூயார்க்ல நடக்குது. அல்லாம பாகிஸ்தானுடைய அறிஞர் ஜுல்பிகார் இந்த செய்தியை தங்களுடைய கிட்டாப்புல பதிவு பண்றாரு. நியூயார்க்ல நடத்தப்படுகிற ஒரு ரிசர்ச், அந்த ஆய்வு எதை பத்தி சொன்னா மென்டல் சம்பந்தமான மூளை வளர்ச்சி குறைகிறது அல்லது மென்டலி மனசு பாதிக்கப்படுறது, இது சம்பந்தமான ஒரு ஆய்வு. உலகத்தினுடைய பெரிய டாக்டர்கள் எல்லாம் அந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. நூற்றுக்கணக்கான உலகத்தினுடைய பெரிய டாக்டர்கள், சீஃப் டாக்டர்கள் ஆய்வு நடத்தி கோடிக்கணக்கான காசுகள் அமெரிக்க அரசு செலவு பண்ணி ஒரு ஆய்வு நடத்துது. ஏன் மென்டலி மனசு பாதிக்கப்படுறான்? இந்த ஆய்வு கூடத்தினுடைய தலைமை டாக்டர் நியூயார்க்கினுடைய ஒரு பள்ளிவாசலை கடந்து போகிறார். முஸ்லிம் பகுதியினுடைய ஒரு மஸ்ஜிதை கடந்து போகும்போது, ஒரு முசல்லாவை கடந்து போகும்போது அந்த ஒரு முஸ்லிம் ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒழுங்கு செஞ்சிட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் நின்று உற்று நோக்கி பார்க்கிறார். இந்த டாக்டர் ஒழுங்கு செய்யற முறைகள் அவருக்கு நல்ல புதுசா தெரியுது. முழுக்க பார்த்துட்டு முஸ்லீம் கூப்பிட்டார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். இப்ப அவர் சொன்னாரு, நாங்க ஒழுங்கு செஞ்சோம். இது உங்களுக்கு யார் சொல்லி தந்தா? எங்க நம்பி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வீங்க? ஒரு நாளைக்கு நாங்க அஞ்சு தடவை குறைஞ்ச வச்ச தொழுகைக்கு நாங்க செய். அப்ப அந்த டாக்டர் திரும்ப கேட்டாரு, நீங்க செய்யறதை கூட நான் கவனிச்சேன். கைய தழுவுனீங்க, முகத்தை தழுவுனீங்க, வாயை கொப்பளிச்சீங்க, காலை தழுவுனீங்க. சரி, இதெல்லாம் தூசி அடைவதற்கான பகுதி, வெற்றி ஏற்படும் முன்பகுதியில் இருக்குது. நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒண்ணு புதுசா செஞ்சீங்க, பெடரியில நீங்க இப்படி தண்ணி வச்சீங்களே. அவர் கேட்கிறாரு, நீங்க செஞ்ச உறுப்புகள்லயே பின்னால இருக்கிற பெடரி உறுப்புல அங்கேயே போய் நீங்க தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணீங்கன்னு கேட்ட. இதாவது முன்னால தூசி படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்க கழுகிறீங்க, சுத்தம் பண்றீங்க. பெடரிக்கு எதுக்கு நீங்க இப்படி தண்ணி வச்சீங்கன்னு கேட்ட. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாரு. அந்த முஸ்லீம் சொன்னாரு, எங்களுக்கு தெரியாது, எங்க நபி சொன்னாங்க, நாங்க பார்த்துருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு அப்படி ஒரு சொன்னாரு, நாங்க நடத்தின ஒரு பெரிய ஆய்வு கோடிக்கணக்கான டாலர்களை செலவு பண்ணி உலகத்தினுடைய சீஃப் டாக்டர்கள் எல்லாம் சேர்ந்து பல வருஷமா நாங்கள் நடத்துற ஆய்வு மனுஷன் மென்டல் பாதிக்கப்படுற, ஏன் மென்டல் ஆகிறாங்கிற அந்த ஆய்வுடைய அறிக்கையாக நாங்க சமர்ப்பித்திருக்கிறோம். கடைசியா என்ன முடிவு பண்ணிருக்கிறோம்னா, மனுஷனுடைய உடம்புல பல பகுதிகளில் இருந்து நரம்புகள் மூளைக்கு போகுது. அதுல ரொம்ப மைக்ரோ அளவுக்கு உள்ள ரொம்ப மெயினூட்டான நரம்பு கடலி வழியா போகுது. ரொம்ப மெல்லிய நரம்புகள், ரத்த ஓட்டங்கள் ரொம்ப மெல்லிய நரம்புகள் கடலி வழியாகத்தான் மூளைக்கு போகும். எனவே சில நேரங்கள்ல அந்த கடலியை கடந்து போகிற அந்த மெல்லிய நரம்புகள்ல ரத்த ஓட்டங்கள் தடைபடும். எதனால தடைபடும்னா, அந்த இடங்கள்ல காய்கள் ஏற்படுகிற பொழுது தடைபடும். பெடரியில காய்கள் ஏற்பட்டால் அதன் வழியாக உள்ள நரம்புகளுக்கு டிஸ்கண்டினியூ ஆயிடும், மூளைக்கு போகிற மெசேஜ பாஸ் பண்ண முடியாது. அதனால நாங்க ஆய்வனுடைய அறிக்கையாக கண்டுபிடிச்சிருக்கிறோம், பெடலிக்கு லேசா தண்ணி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்க தண்ணியை வச்சு ஈரப்படுத்தணுங்கிறது. இத்தனை கோடி செலவு பண்ணி நாங்க சொல்கிற விஷயங்களை நீங்க சாதாரணமாக அதை ஒரு சுண்ணத்துன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சுண்ணத்து தான், எத்தனை காலங்கள் கடந்தாலும் ஒரு முஸ்லீம் இதுல தெளிவாக இருக்கணும். எங்கள் உயிரிலும் மேலாத கண்ணன் செல்லலாக அணைகுவோம், இப்படித்தான் தடுக்கணும் சொன்னார்கள். அவர்களை விட சிறந்த படுக்கை முறை உலகத்தில் யாராலும் சொல்லிக் கொள்ள முடியாது. இப்படித்தான் பார்க்கணும் சொன்னார்கள், இப்படித்தான் கேட்கணும் சொன்னார்கள். நடக்கணும், உடை ஒடுக்கணும், செயல்படணும். எதை சொன்னார்களோ அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வழிமுறையை, சிறந்த ஒரு பழக்கத்தை உலகத்தில் யாராலும் சொல்லி தந்துவிட முடியாது. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சுன்னத் அவர்களுடைய எந்த காலகட்டத்திலையும் வாழ்க்கை அது எக்ஸ்பைரி ஆகாது, அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும், தன்னை அப்டேட் படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சீரத்திற்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. அதனாலதான் உலகத்துல யாரும் சொல்லிட முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை முழுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாரும் சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கைக்கு நாலு கோணங்கள் இருக்கிறது. அந்த வாழ்க்கை உலகத்தினுடைய எந்த தலைவரோடு நீங்க அந்த ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த இடத்துல நிற்க முடியாத பேராண்மை மிக்க நான்கு தலைமைத்துவ பண்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில இருக்கிறேன். ஒரு வாழ்க்கை உலகத்தில் முழுமையாக பின்பற்றப்படணும் சொன்னா, உலகத்தில் முன்னுதாரணமாக எடுக்கப்படணும் சொன்னா, எல்லா காலத்திலேயும் அது அப்டேட் ஆக இருக்கணும் சொன்னா, அறிவியல் வளர வளர அறிவியல் வளர்ச்சிக்கு ஈடுபடுத்தணும் சொன்னா, அந்த வாழ்க்கைக்கு நான்கு தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஃபலைமா நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள். அபுல் ஹசன் அலி நதுவி ரஹிமஹுல்லா அவர்களும் இதே கருத்தை முன்மொழிகிறார்கள். உலகத்தில் ஒரு ரோல் மாடலான வாழ்க்கைக்கு இந்த நாலு விஷயங்கள். உலகத்தினுடைய எந்த தலைவரை வேண்டுமானாலும் இந்த இடத்தில் இருந்து பாருங்கள். ஒன்று காரிய செய்யல், இன்னொன்று ஜாமிலியல், இன்னொன்று காமிலியல், இன்னொன்று ஆமிலியல் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் ஒரு நல்ல தலைவருடைய வாழ்க்கை என்பது இந்த நான்கு விஷயங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அந்த வாழ்க்கை முழுமையாக வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. 63 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை இந்த சமுதாயம் துல்லியமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. வாழ்க்கையில் எந்த பகுதி வேண்டும், சிறுபிராயமா, வாலிபமா, வயோதிகமா, எந்த பகுதி வேண்டுமானாலும் எங்களிடத்தில் தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயம் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சாபியங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை தடவை சிரிச்சாங்க, எத்தனை தடவை அழுதாங்க. சிரிச்சா எப்படி இருக்கும், அழுதால் எப்படி இருக்கும், உட்கார்ந்தா எப்படி உட்காருவாங்க, எழுந்தா எப்படி எழுவாங்க. தரையில் தலையிலும் தாடியிலும் இருக்கிற நரைத்த முடிகள், அதிலேயே மூணு ரிவாயத் வருது, 14, 20, 30 சஹாபாக்கு சொல்லுவார்கள். செல்லல்லாஹு செல்லத்திற்கு நரைக்க ஆரம்பித்த பொழுது 14 முடி இருந்தது என்று சஹாபாக்கு சொல்கிறார்கள். கொஞ்சம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால சிறுவன பயவாய் 20 முடிகளை பார்த்தோம். செல்லல்லாஹு செல்லம் மௌத்தான பொழுது 30 முடிகள் நாங்கள் நரை முடிகளை பார்த்தோம். ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் ஆவணப்படுத்தி பதிவு செஞ்சு, இரண்டாவது ஜாமியை வாழ்க்கையின் அனைத்திற்குமான வழிகாட்டுதல் அந்த தலைவரிடத்துல இருக்கணும். மூன்றாவது காமிலியல், அது முழுமையாக இருக்கணும். எதற்கு வழிகாட்டுதல் தந்தாலும் முழுமையாக தந்திருக்கணும். நான்காவது ஆமிலியல், எதை சொன்னார்களோ அந்த வாழ்க்கையில அதற்கான சூழல்கள் கிடைக்கிற பொழுது வாழ்க்கையை செய்து காட்ட. மைக்கேல் ஹெஜ்ஜார்ட் சொல்லுவார், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தியரிகளை பேசினார்கள், தத்துவங்களை பேசினார்கள், ஆனால் உலகத்தில் சொன்ன தத்துவங்களுக்கான வாழ்க்கை அதிகாரம் கிடைக்கிற பொழுது, அரசியல் பலம் கிடைக்கிற பொழுது, மகத்தான அளவுக்கு அதை வாழ்க்கையை செயல்படுத்தி காட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு. இந்த இடத்தில் உலகத்தில் எந்த தலைவரையும் நிறுத்தி பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நான் இதை ஒரு சங்கீதாக, ஒரு துவக்கமாக, ஒரு முன்னுரையாக நான் இதை கொடுக்கிறேன். இதை விளங்கிக் கொண்டால் என் தலைப்புக்குள் நான் பயணிப்பதற்கு எனக்கு இலகுவாக